இன்னைக்கு பண்ண போறது பொடலங்காய் யூஸ் பண்ணி ஒரு டிஷ். யூஷுவலா பொடலங்காவை எல்லாருமே ஒரு போரிங்கான காயா தான் பார்ப்பாங்க. பட் அந்த பொடலங்காய் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு பேர் பொடலங்காய் வடை வச்சிருக்கேன். வாங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொடலங்காய் வடைக்கு பொடலங்காய் நடுவில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சிருக்கேன். அடுத்து மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன், இதை போட்டுடுறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கணும். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த பொடலங்காயை எடுத்து உள்ள நல்லா டிப் பண்ணிட்டு போட்டு எடுத்து பொரிக்க வேண்டியதான். இப்போ வந்து ஒரு சைடு வெந்திருக்கும், ஸோ இப்போ திருப்பி விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி செவந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். பொடலங்காய் வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டேன். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.